அந்த தவறுகளை நீங்கள் செய்து விடாதீர்கள். எவ்வளவோ சாதிக்க முடியும், எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவியா சிம்மான். இந்த நாட்டு இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் வேலை கொடுத்து வெளிநாட்டில இருந்து வர்றவனுக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு நான் வச்சிருக்கேன். முதல்ல வேலை வாய்ப்புனா என்ன அதை முடிவு பண்ணிக்கணும். நீ இங்கிலீஷ் பேசிட்டு இந்த கோட் சூட் போட்டு டை கட்டிட்டு ஷூ போட்டுக்கிட்டு கொரியன் முதலாளிகிட்ட போய் கை கட்டி நின்று வேலை செய்யறது தான் வேலை. நின்னா அந்த வேலை என்கிட்ட இல்லை, அது இல்லை. நான் உனக்கு வேலை தருவேன், உனக்கு வேண்டியது அரசாங்க வேலை. எங்க ஊர்ல சொல்றான், அறக்காசுனாலும் அரசாங்க வேலையா இருக்கணும் பாங்கிறான், காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்ங்கிறான். இந்த கவர்மெண்ட்டுக்கு இவன் தான் காசு கொடுக்குறாங்கிறது இவனுக்கு தெரியறது இல்ல. இப்ப நாம என்ன செல்றோம், எல்லாமே அரசு வேலைன்றோம். இப்ப எப்படி இப்படி போய்கிட்டு இந்த சாலையில மூங்கில வச்சுக்கிட்டு தட்டி பின்னிட்டு இருப்பாங்க, பாத்துருப்ப கூட எல்லாம் பின்னிட்டு இருப்பாங்க. இப்ப அது ரோட்ல கிடக்கல, நாளைக்கு இது தொழிற்சாலைக்குள்ள வந்துடும். என்ன பண்ணுவேன், நிறுவனமயப்படுத்திடுவேன். அதுல நிபுணரா இருக்காருல்ல, அவரை பயிற்சியாளராக போட்டுருவேன். பல விலையில கத்து கொடுத்து நீ நான் மெட்டீரியல் தந்துடுவேன், மூலப்பொருளை தந்துடுவேன், நீ தயாரிச்சு எனக்கு தந்துடணும், நான் எடுத்துக்கிடுவேன், மாசம் உனக்கு சம்பளம் கொடுத்துருவேன். கவர்மெண்ட் வேலை நான் போய் இதை சண்டைப்படுத்திக்கிடுவேன். இப்ப நுட்பமாக கவனிக்கணும், பானை செய்து கொண்டிருந்தான் பாரு நம்ம சொந்தக்காரன், அவன் அந்த வேலையை விட்டான். ஏன், நீ சில்வருக்கு போயிட்டான், சில்வரு குக்கரு அங்க போயிட்டான். அது குக்கர்ல வேக வச்சு சாப்பிடறதெல்லாம் சரியில்லைன்னு இப்ப திருப்பி மண்பானைக்கு வரப்போக்குற பெரிய நட்சத்திர விடுதி அங்க போய் சாப்பிட போகும்போது சாதாரண சமையல் 300 ரூபாய், மண்பானை சமையல் 500 ரூபாய்ங்கிறான். அப்ப என்ன அவனுக்கு வருதுன்னா, பிறந்ததுல இருந்து மண்பானையில தான் சாப்பிட்டு இருந்தான். இந்த அயோக்கிய பயலுக எப்படி இருக்கு, வண்டி மாட்ட ஒழிச்சான், வண்டி சக்கரம் இருக்கு பாருங்க, அதை கொண்டு பெரிய நட்சத்திர விடுதியில சோத்துல மாட்டிருக்கான். எதான் ஆண்டிக்கா அழகா, எங்க அரிக்கன் விளக்க ஒழிச்சான், அதை அப்படி தொங்க விட்டுருக்கான் அழகா. அதெல்லாம் என்ன கொடுமை பாருங்க, வேப்பங்குச்சியில பழுவளைக்கிட்டு இருந்தான், அதை விட்டுட்டு பிரஷ் ஒண்ண கொண்டாந்தான். இப்ப வந்து என்ன ஈர்களில் ரத்தமா, உங்க பேச்சில் உப்பு இருக்குதா, நீம் இருக்குதா, வேப்பிள்ளை இருக்கிறதா. அரதேசி பயிலுங்க மறுபடியும் அடுப்பு கறிக்கும் ஜாம்பலுக்கும் உப்புக்கும் போய்கிட்டு இருக்கோம் நாங்க. இப்ப எப்படி இருக்கு பாருங்க, அமெரிக்கால நம்ம ஆட்சியின் வரவு புத்தகத்தில் போட்டிருக்கேன், அமெரிக்கால 3 சட்டி இருக்கு பாருங்க, மீன் குழம்பு வைக்கிற சட்டி 3 சட்டி 16,000. இங்க சட்டி செய்யறதுக்கு ஆள் இல்ல. இப்ப நான் வந்தவன ஃபேக்டரி, மண்பானை செய்யறது தொழிற்சாலை, வலுவர் கொடுத்துட்டு ரோட்ல ஓட்டு விற்கிறான்ல அது தடை. நீ அங்க போடாத, இங்க வா நிறுவனம் தொழிற்சாலை அங்க வச்சிருவேன். தெருவில் காய்கறி விற்குதுல்ல அதெல்லாம் தூக்கிடுறேன். இந்த பாருங்க இந்த ஷூ போட்டிருக்கல, இது குளிரூட்டப்பட்ட கண்ணாடி மாளிகையில் இருந்துச்சு, இதை வாங்கி காலில் போட்டுக்கிட்டு போனோம் பாருங்க கடத்தெருவுக்கு, சாப்பிட்ற காய்கறி வெண்டைக்காய் கத்தரிக்காய் சுரக்காய் முருங்கைக்காய் பூசணிக்காய் பழம் எல்லாம் தெருவில் இடந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கணும், அதை வாங்கி பையில வச்சுக்கிட்டேன், வீட்டுக்கு போனேன், இதை வெளியில விட்டேன். எதை கண்ணாடி மாளிகையில் இருந்து வெளியில இடக்கு, வெளியில கடந்துச்சு தெருவில், அது என் வீட்டுக்குள்ள போகுது. வீட்டுக்குள்ள போய் என்னவா இது, நல்லா கழுவி சமைச்சு வயிற்றுக்குள்ள போகுது, அப்புறம் தான் நிம்மதியா வாழ்க்கை போகுது. இப்ப என்ன செய்யணும், இதை கீழே கொண்டாந்து அதன் மேல கொண்டு போகணும். அதுதான் தலைகள் மாற்றம், அதுதான் புரட்சி. இப்ப என்ன செய்யறோம், தெருவில் கிடக்கிறது எல்லாத்தையும் நிறுவனமயப்படுத்தி மேல ஏத்துறோம். உயர்ந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க கோக்கு பெப்சியை கீழே கொண்டாரோம், கீழே கிடக்கிற இளநீ நொங்கு பழா பழச்சாறு கரும்புச்சாறு மேல கொண்டு வரோம், அப்படி கூப்பிடும், அப்படி மாத்திரம். எப்படி இருக்கு, இந்த தெருவில் பூ கட்டி வைக்கிறது ரோட்ல போடுற, எங்க அப்பத்தால கடை கட்டிடுவேன், கடை இடம் ஒதுக்கிடுவேன், நானே போட்டுருவேன், மாசம் 30 ரூபா வாடகை வாங்கிடுவேன், சாதி ஆத்தாட்ட கொடுத்துருவேன், நீ வித்துட்டு நீ வச்சுக்கத்தா உனக்கு கடை ரோட்ல போடாத, அங்க காவல்துறை போய் எடு அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, ஏன் சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருப்பேன், எல்லா அப்பளவுல வைக்காத கேமரா அங்கங்க வச்சிருவேன் பாருங்க, அங்க எப்படி வச்சிருவேன் கேமரா, போலீஸ்காரன் நெஞ்சில் இருக்கும் கேமரா, அவர் கையும் நீட்ட முடியாது காலையும் நீட்ட முடியாது. ஒரு கைதிய ஜட்டியோட உட்கார்றா அதெல்லாம் பேச முடியாது, பாத்துக்கிட்டே இருப்பான். அப்படியே நாகரிகமா நடத்தணும், எல்லாத்தையும் தலைகளா மாத்தி விட்டுருவோம்.
எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க. ஆடு மாடு வளர்க்கறதுக்கு சிரிக்கிறான், ஆடு மாடு வளர்க்க விட்டுருவான் ஜீமான்ட்டு. ஒரு நாள் ராத்திரியில லிட்டருக்கு 5 ரூபாய் ஏத்திட்டான் ஆந்திரா முதலாளி மூணு பேர் பாலுக்கு. பாலின் சந்தை 3 லட்சம் கோடி இருக்கு தமிழ்நாட்டில். பாலின் சந்தை, பால் வியாபாரம் 3 லட்சம் கோடிக்கு நடக்குது. இதை விட்டுட்டு 25,000 கோடிக்கு சாராயம் விட்டு நம்மளை சாகடிக்குது இந்த அரசு. இது என்ன சொல்லுது? தாலிக்கு தங்கம் கொடுத்தேன் எவ்வளவு அறப்பவே, 2 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காது. அதுக்கு பதில் இல்லை.